யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்பட்றவங்க நான். இந்த ராஜலட்சுமி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 7 இருக்க கவிதை பேழையான இசைத்தமிழர் இருவர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது யாரான்னா, சிம்போனி தமிழரான இளையராஜாவும் ஆஸ்கார் தமிழரான ஏஆர் ரஹ்மானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்போனி தமிழர். ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு சிம்போனி இசைக்கோவை உருவாக்கும் திறன் கைவராதுன்னு மேற்கத்திய இசை வல்லுநரோட கருத்து. அந்த கற்பனையை உடைத்தது ராயல் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழுவோட சிம்போனி இசைக்கோலத்தை அமைத்து காட்டியவர் தான் மேஸ்ட்ரோ இளையராஜா. அவர் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தைச் சேர்ந்தவர். இயற்பெயர் என்னென்னா ராசையாம். தாய்ப்பாடும் தாலாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டோட அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்த்து தமிழினத்துக்கு பெருமையை தந்தவர் தான் இளையராஜா. அன்னைக்கிளி படத்தில் இசையமைப்பாளர் அறிமுகமாகிற இளையராஜா இசையோட்டம் தமிழரோட வாழ்வின் திசையில் எல்லாம் தென்றலாக நுழைந்து புதிய வாசலில் திறந்தது. அவரிடம் வந்து புது புது மெட்டுக்கள்னால் சிறகு விருந்துச்சு. கண்களை மூடிக்கொண்டு இளையராஜாவோட பாடலை கேட்டால் பாடலோட ஒவ்வொரு சரணத்தோட இடையிலையும் அவர் சுழற்றும் இசை சிலம்பு நம்மை புதிய திசையில் பறக்க வைக்கும். அவர் பழந்தமிழோட இசையையும் உழைக்கும் மக்களோட துள்ளலிசையும் மனதை மயக்கும் வகையில் கலந்து தந்தவர். திரை இசையில் கர்நாடகா இசையினும் பழந்தமிழ் இசையை உன்னதத்தை உணர வைத்து வர்தான் இளையராஜா. பல ராகங்களுக்கு திரையிசையில் கொடுத்த அறிமுக மெட்டுக்கள் வந்து மெல்லிசையில் புதிய உயரங்களை தொட்டது. 1970 தொடக்கத்திலெல்லாம் பிறமொழி பாடல்களை தான் சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் வந்து விடுதலை பெற்று 70-80களில் இளையராஜாவோட பாட்டு மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு பாடல் இசையிலையும் யதார்த்தமாகின பொதிந்த அவரோட இசை வந்து சாமானியரை ரொம்ப ஈர்த்துச்சு. அவர்களோட வாழ்க்கை தருணங்களை தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றதோடு அமைப்புக்கு அப்பாற்பட்ட இசைக்கு இசை இயக்கமாகவும் மாறிடுச்சு. அவர் தமிழ் செயலில் யாப்பிசையோட கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற இசை ஒழுங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு திரைப்பாடல் பாடல்களை செவியுணர்களாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் தான் மாற்றிய பெருமைக்குரியவர் தான் இளையராஜா. அவருடைய இசை வந்து ஐவகை நிலம், நம்ம பார்க்குறோம் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அந்த நிலப்பரப்புகளோட காட்சிப்படுத்தும் எட்டுகளை கொண்டது தான் சொல்கிறாங்க. இன்றளவும் நம்ம நெடுந்தூரத்தில் பஸ் ட்ராவலிங்கோ இல்லை லாங் ட்ரிப் போகும்போது இளையராஜா பாடல் கேட்டுக்கொண்டு தான் போகிறோம். அது மாதிரி வற்றாத நதிகள் பாயும் மலைகள் நிறைந்த ஜம்முவாக இருக்கட்டும், காஷ்மீர் பஹார் இன மக்கள் நாட்டுப்புற இசையிலையும், புல்லாங்குழலில் வழிந்தோடும் பஹாடி முதல் மதுரை மக்களோட கிராமிய இசையிலிருந்து முழங்கியது முகிழ்த்து செவ்வியல் இசை கோலோச்சும் ஆனந்த பைரவி அன்னக்கிளி உனை தேடுதே பாட்டு இருக்கல்ல அதை சொல்கிறாங்க. அந்த இசையில் பண்கள் வந்து இலையோடி இருக்குது. எம்மொழியில் இசையமைச்சாலும் அந்த மொழி கூட மனத்தோடு தான் அவர் இசையமைச்சிருக்காரு. மக்கள் அனைவர் அவருடைய இசையை ஒன்றுவதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இந்திய இசைமேதைகள் அனைவராலும் மதிக்கப்பட்ட இளையராஜா வந்து எப்படி பெயரிடுவேன், ஹவு டு நேம் இட் அப்படின்னு இசைத்தொகுப்பும் புல்லாங்குழல் இசைக்கலைஞரான ஹரிபிரசாத் சௌராஷியாவுடன் இணைந்து வெளியிட்ட காற்றை தவிர எதுவுமில்லை, நத்திங் பட் விண்ட் அப்படிங்கிற இசைத்தொகுப்பும் இசை உலகில் புதிய முயற்சி என்று கொண்டாடப்பட்டன. சரிங்களா, மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வழி போன்ற மனித உணர்வுகளை இசை வடிவமாக கொடுக்க முடியும் என்பதை இந்தியா 24 மணி நேரம் இந்தியா 24 ஹார்ஸ் என்கிற ஆவண குறும்படத்தின பின்னணி இசையில் வெளிப்படுத்தினார். மாணிக்க வாசகர் எழுதின திருவாசக பாடலுக்கு ஆரிட்டோரியா அப்படிங்கிற இசை வடிவத்தில் இசையமைச்சிருக்காரு. திருவாசகத்துக்கு மாணிக்க வாசகர் எழுந்தது. ராஜாவின் ரமண மாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலிங்கிற தமிழ் இசை தொகுப்புகள் மூலம் கன்னட மொழியில் மூகாம்பிகைங்கிற பக்தி இசை தொகுப்பும் வெளியிட்டிருக்காரு. அத்தோடு ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் என்ற பக்தி பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. பஞ்சமுகிங்கிற கர்நாடக செவ்வியல் ராகமும் உருவாக்கியிருக்காரு. ராகம் அவர் உருவாக்கியதான் பஞ்சமுகி, எங்கன்னா கர்நாடகா செவ்வியல் ராகம். ஓகேங்களா, இளையராஜாவோட இசை நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாட்டுப்புற இசை வடிவத்தில் திரை இசையில் தவழ்ந்து விட்டதற்காகவே இசைஞானி இளையராஜான அறியப்பட்டார். ஆனால் மேற்கத்திய இசையை முறைப்படி பயின்ற காரணத்தினால நாட்டுப்புற இசையில் செவ்வியல் தன்மையோட மேற்கத்திய இசையும் கலந்து உருவாக்குறாரு, வெஸ்டர்னையும் கொண்டு வர்றாரு.
கவிஞர் மனதில் உருவாக்கிய காகிதத்தில் எழுதுவது போல மனதின் இசையை குறியீடுகளாக காகிதத்தில் எழுதிடுவார். இசைக்காணி தன்னோட தேடலின் மூலம் மேற்கத்திய இசையை கர்நாடகா இந்துஸ்தானி ராக தொடங்கி திரையிசையில் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா, நாட்டுப்புற பாடலுக்கும் கர்நாடகா இசை வடிவமைக்கும் கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்களை, அதாவது ஏறுவரிசை சுரங்கள் இருக்கல, கலைவாணியே உனைதானின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அதில் மெட்டமைச்சிருக்காரு. மூன்று சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலையும் இசையமைச்சிருக்காரு. நான்கே இசைக்கருவிகளை கொண்டு கூட ஒரு பாடலை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முழு திரைப்படத்தையும் அரை நாளில் பின்னணி இசையும் அமைத்து கொடுத்துருக்காரு. அந்த படம் தான் 100வது நாள். பிற நாட்டோட இசை வடிவத்தை நம் மண்ணுக்கேற்ப வகையில் மாற்றம் செஞ்சது மட்டும் இல்லாமல் திரைப்பட பின்னணியில் இசை கோவியக்கூடிய உணர்வையும் மொழியாக மாற்றும் தந்துவதான் இளையராஜாவோட தனி சிறப்பு. தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தின்னு நம் நாட்டோட பிற மொழிகளிலையும் இசையமைச்சிருக்காரு. இளையராஜாங்கிறவர் இசை கலைஞர் மட்டுமல்ல, சிறந்த ஒளிப்படு கலைஞர், கவிஞர், பாடகர், பால்நிலா பாதை, வெட்டவெளிதனில் கொட்டி கிடக்கிறது உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளரும் அவர்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசை பாடகரான அஜோ சக்கரவர்த்தி பாட்டு இசைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்காரு. ஆசியாவிலே முதன் முதல்ல சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் இளையராஜாதான். சிம்போனிங்கிற இசைப்பணியை எழுதது குறைந்தது 6 மாதமாச்சும் ஆகும். ஆனால் அவர் வெறும் 13 நாளில் எழுதியிருக்காரு. பண்டைய தமிழ் அரசர்களுடன் ஆட்சி வர இந்தியா வரையிலும் பரவி இருந்தது. ஆனால் அதாவது அரசர்களோட வந்து இந்தியா வரையும் தான் பரவி இருந்துச்சு. ஆனால் இளையராஜாவோட இசை ராஜாங்கமும் உலகம் முழுவதும் பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவரை பற்றின பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவர் பெற்ற விருதுகள்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசோட பத்ம விபூஷன் விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது, சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது, தமிழ்நாடோட கலைமாமணி விருது, மத்திய பிரதேசத்தில் லதா மங்கேஷ்வர் விருது, கேரளமில் நிஷா கந்தி சங்கீத விருது பெற்றிருக்காரு. தேவாரத்தில் 23 பாடல்கள் உள்ளன. தேவாரத்தில் இல்லாத திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள்னு பார்த்திங்கன்னா நைவளம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் ஆகியவை. சாளரபாணிங்கிற பண் 9வது திருமுறையாக திருவிசைப்பாவில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பரிபாடலில் நோதிரம், பாளையால், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுது. சைவ திருமுறையில் காரைக்கால் அம்மையார் நட்டப்பாடையிலும் இந்தளவும் பாடியுள்ளார். இந்த தளத்திலையும் பாடியிருக்கார். எந்த தளம்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 தளம் அதில் தான் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆஸ்கார் நாயகன் பார்க்க போகிறோம். ஆஸ்கார் தமிழர் இப்போ வந்து அமெரிக்காவில் கோடா அரங்கில் ஆஸ்கார் விருதுகளை அறிவிக்கும் தருணம். இன்னும் சில நிமிடங்களில் இசைக்கான விருதை அறிவிக்க இருக்காங்க. அவ்விருந்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 இசையமைப்பாளர் அதுக்கு பரிந்துரை பயிற்சாங்க. எல்லாருமே யாருன்னு ஆவலாக காத்திருக்காங்க. மிச்ச நால்வரும் முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து ஒருவர் மட்டும்தான் புதியவர். அவருக்கு 2009வது ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்படுது. அரங்கத்தோட கரவொலி அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரை இசை பாடலுக்கான விருதுக்கும் இவரோட பெயரே அறிவிக்கப்படுது. 2 ஆஸ்கர் விருதுகளை ஒருவருக்கே இரு கரங்கள்லையும் விருதுகளை ஏந்தியவாறு உரையை தொடங்குறாரு. தன் தாய்மொழியான தமிழில் தான் உரையை நிறைவு செய்கிறாரு. ஆம், அவர் தான் உலக அரங்கில் சாதனை நாயகனாக திகழும் இசைப்புயர் ஏஆர் ரகுமான். சரிங்களா, தம் இசைக்கு கிடைத்த 2 விருதுகளையும் கையில் ஏந்திய நிலையில் கடந்து வந்த பாதை அவர் கண் முன்னாடி நிழலாடுது. அவருடைய தந்தை வந்து ஆர்கே சேகர், மலையாள திரைப்பட உலகில் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர். சரிங்களா, இளம் வயதிலேயே ஏஆர் ரகுமான் வந்து அவங்க தந்தையை இறந்துடுறாங்க. தந்தை இறந்ததால் என்னென்னா அவரால் வந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் போதும் அவர் நைட்டில் வந்து இசை ட்ரூப்புக்கெல்லாம் போயிட்டு பகலில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்து ஸ்கூல் வாசலில் இருந்து அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவங்க அப்பா இசையமைப்பாளராக இருந்ததால் அவர் இசை கருவியிலே இருந்ததுனால 4 வயசுலேயே அவர் வந்து இசை வாசிக்க கற்றுக்கிட்டார். இவரோட ஃபஸ்ட்டு படம் என்னென்னா 1992 ரோஜாங்கிற திரைப்படத்துக்கு தான் இசையமைப்பாளராக தனது திரை இசை பயணத்தை தொடங்குறாரு. இவரோட இசை திரைப்பட இசை உலகில் புதிய எழுச்சியை ஏற்படுத்துது. தம் முதல் படத்துக்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை பெறுறாரு. தன் இசை பாங்கினால் இளைஞரோட உலகின் உள்ள இசை ஆளுமையாக வளர்றாரு. இவர் நமக்கு ஏற்கனவே யாப் இசையை பற்றி தெரியும். நமக்கு 4 வகையான இசை இருக்குது. அதில் இவர் வந்து தில்லலோசைக்கு மயங்காதவங்கன்னு யாருமே கிடையாது. தோற்கல்வியால் துடித்தலும் இந்த துள்ளல் ஓசையை கொண்டாட்ட மனநிலையோட வெளிப்பாடு. நமக்கு தெரியும் துள்ளல் இசைனாலே கொண்டாட்ட
மனநிலையோட வெளிப்பாடும் தமிழக மக்களோட நெடிய வாழ்வில் மரபல் மரபில் துள்ளல் ஓசை சாயல் அங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் சொல்கிறாங்க. அதனை நுட்பமாக உணர்ந்த ஏஆர் ரகுமான் தன் இசை கட்டத்துக்குள்ளே நின்ற இளைஞர்களை ஆடவும் பாடவும் வைக்கிறாரு. உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழர்களுடன் வளம் வந்த இசை தோழமை ஏஆர் ரகுமான்னு சொல்கிறாங்க. 90களில் தொழில்நுட்ப கல்வி பயின்று உலகெங்கும் பரவிய தமிழ் இளைஞர்களை இணைத்தது இவர் தோட இசைதான் சொல்கிறாங்க. இவர் உலகில் பல நாடுகளை சேர்ந்த இசை பண்பாட்டு குறியீடுகளை தன் இசையில் தவள விட்டார். இணைய வழியில் உலவும் இளைஞர்களுக்கு கனவை இசையாக மொழிபெயர்த்து கால பதாகை ஒளிவட்டம் தீட்டினார். சரிங்களா, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய உலகளாவிய இசை முறையை கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியோட உலக தரத்தில் இசையமைச்சு பல இளம் பாடல்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு ஏஆர் ரகுமான். ரகுமானிடம் எல்லாரும் ரசித்து கேட்பது அவரோட தாளம் உருவாக்கும் முறை தான். ஏன்னா ஒரு பாடலுக்கு மெட்டை உருவாக்கும் முன்னு அதுக்கான தாளத்தை முதல்ல உருவாக்கிடுவார் ரகுமான். பாடலுக்கான சூழலை மனதில் உருவாக்கி கொண்டு அதற்கேட்ட தாளக்கட்டையை உருவாக்கி அதனுள் அமைந்திருக்கும் பாடலுக்கான மெட்டையை வெளிக்கொண்டு வருவார். ஒரு சிறந்த மெட்டு எப்படி இருக்குதோ அதுபோல தான் பாடலோட பல்லவியும் சரணத்துக்கும் இடையில வரும் இசையும் மக்களுக்கு ஈர்க்கும்படியாக இசையமைப்பதில் வல்லவர் தான் ஏஆர் ரகுமான். மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை வழங்குவதில் தனித்துவமானவர் இளையராஜானா இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ரகுமான்னு சொல்கிறாங்க. இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமனங்கிற இசை தொகுப்புகள்லாம் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்ற உணர்வை மிளர செய்தது. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிகளையும் இசையமைச்சது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திரைப்படத்திலையும் உலகிலும் தம் இசை முத்திரையை பதிச்சிருக்காரு. மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலக இசையமைப்பாளர் வரிசையில் தம்மை நிலைநாட்டி கொண்டவர் தான் ஏஆர் ரகுமான். வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தன் இசையால் ஒருங்கிணைத்ததோடு திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியதும் இவரோட சிறப்பு. ஸ்லம்டாக் மில்லினியருங்கிற திரைப்பட இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றாரு. அவ்விருது பெற்ற முதல் இந்தியரும் இவர் தான். இவரோட ஆஸ்கர் சாதனை சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இருக்கும். அதே படத்துக்கு இசைக்காக கிராமிய விருதையும் பெறுறாரு. தமிழரோட வாழ்வில் எல்லா நிலையிலும் இசைக்கென்று ஒரு இன்றியமையாத இடம் உண்டு. அதில் இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் வருகை வந்து புகழ் மணிமகுடமாக ஒளிர்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஆர் ரகுமானை பற்றி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பிங்கல நிகண்டு என்ன நூலில் 103 பண்கள் இது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. பண்கள்ங்கிறது பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல் பண், இரவு பண், பொது பண்ணு வழங்கப்படுது. இதே ஏஆர் ரகுமான் பெற்ற விருதுகள்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட பத்மபூஷன் விருது, தமிழகத்தோட கலை மாமணி விருது, கேரளத்தோட தங்க பதக்கம் விருது, உத்தரப்பிரதேசத்தோட ஆவாத் சம்மான் விருது, மத்திய பிரதேசத்தோட லதா மகேஷ்கர் விருது, மொரீஷியஸோட தேசிய இசை விருது, மலேசியாவோட தேசிய இசை விருது, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட சர்வதேச இசை விருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்திய தேசிய விருது அதுக்கடுத்து தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் அதுக்கெல்லாம் சேமாக தான் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் சேமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.